வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். வைத்தியர் அர்ஜுனவை இரவோடிரவாக கைது செய்ய முயற்சி, மக்கள் போராட்டம், வைத்தியசாலையில் பதட்டம். மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் வைத்தியர்களுக்கு எங்கள் ஆதரவு நிச்சயம், சுகாஸ் கருத்து. யார் நீதிமன்றம் சென்றாலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும், திருகோணமலையில் ஜனாதிபதி திட்டவட்டம். பாடசாலை நடைபெறுவது தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிவித்தல். கண் திறந்த அம்மன் சிலை ஆச்சரியத்தில் மக்கள். யாழில் திருமணமாகி 20 நாட்கள் இளம் பெண் ஆசிரியை பரிதாபகரமாக மரணம். மன்னர் தலைமன்னர் வீதியில் விபத்து, அருத்தந்தை பலி. ப்ளூ ஓஷன், இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், லீடிங் த வே டு த ஃபியூச்சர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் வைத்தியசாலை முன்றலில் மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலையில் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியட்சகருக்கும் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் முரண்பாடுகள் தோன்றியிருந்தது. இதனையடுத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை மாற்றக்கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் 3வது நாளாக பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வைத்தியர்கள் பணிக்கு திரும்ப வலியுறுத்தியும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவு தெரிவித்தும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடையடைப்பு போராட்டத்திற்கும் பொது அமைப்புகளால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வைத்தியரை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. குறித்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் கடையடைப்பு போராட்டத்திற்கும் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் செயற்படும் வைத்தியர்களுக்கு என்றும் எங்கள் ஆதரவு உண்டு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றபோது அவர் இதனை கூறியுள்ளார். வைத்தியர்கள் கடவுளுக்கு அடுத்தவர்கள் இல்லை, கடவுளுக்கு நிகரானவர்கள். அதனால்தான் சிவனுக்கு வைத்தியநாதன் என்று பெயர் வந்தது. இயேசுவும் நோயாளிகள் பிறரை குணப்படுத்தியதாக வேதாகமங்கள் பகிர்கின்றன. யுத்த காலத்திலும் கொரோனா யுகத்திலும் ஈழத்தின் வைத்தியர்கள் ஆற்றிய புனிதமான பணிக்கு என்றைக்கும் ஈழத்தமிழினம் நன்றிக்கடன் பட்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்கவே முடியாது. வைத்தியர்களை தொடர்ந்தும் கடவுள்களாகவே பார்க்க விரும்புகின்றோம். தயவு செய்து புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கும் செயற்படும் வைத்தியர்களுக்கு என்றும் எங்கள் ஆதரவு என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு நபர் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் இறுதிக்கிரியை நேற்று பிற்பகல் திருகோணமலையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவசியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போது ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்துவது என கலந்துரையாடி தீர்மானித்துள்ளோம். யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசியல் அமைப்பின்படி எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இருப்பதாக அதன் தலைவர் RMLA ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதிக்கு இடையில் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி ஜனாதிபதி தேர்தலுக்கான உரிய தேதியை தீர்மானம்
தீர்மானிக்கும் என்று ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024 வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன்படி வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடுகின்ற பணிகள் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு இன்று பிரதம நீதியரசர் தலைமையில் 5 அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தேர்தல் திகதியை அறிவிக்க முடியாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு சேவையில் பணியாற்றும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிற்சங்க ஊழியர்கள் இன்று மற்றும் நாளைய தினம் சுகயின விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இணைந்து கொள்ளவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனினும் பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை 200 மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகயின விடுமுறையை அறிவித்திருக்கின்றது. அவற்றில் கிராம சேவகர் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அஞ்சல் ஊழியர்கள் இன்று மற்றும் நாளை 48 அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் நள்ளிரவு முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முள்ளியவளை கணுக்கேணி பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவில் ஒன்றிலிருந்து அம்மன் சிலையானது 1 திறந்ததாக வெளியாகிய தகவல் மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை கணுக்கேணி பகுதியில் அமைந்துள்ள கற்பக பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள அம்மன் சிலையானது வளமையாக மூடிய நிலையில் உள்ள கண்களுடைய சிலையாகவே காணப்பட்டு வந்தது. நேற்றைய தினம் பக்தர்கள் சென்று வழிபட்டு வந்திருந்தனர். இந்நிலையில் திடீரென்று இந்த சிலையில் உள்ள 1 திறந்த நிலையிலும் மற்றைய கண் மூடிய நிலையிலும் மாறி மனித கண்களை ஒத்த நிலையில் தென்பட்டு காணப்படுகின்றது. இதனை பிரதேசவாசிகள் அதிசயத்துடனும் பக்தி பிரவசத்துடனும் பார்த்து வருகின்றனர். திருமணமாகி 20 நிறைவடைந்த நிலையில் இளம்பெண் ஆசிரியை ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். தம்பபத்தை ஏழாளி மேற்கு பகுதியில் வசித்து வந்த சபேஸ் பிரவீனா என்ற 28 இளம்பெண்ணை இவ்வாறு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியை நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் பட்டவல குயில்வத்தை மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி வந்த நிலையில் யாழ்ப்பாணம் ஏழாளி பகுதியில் திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 24 திடீரென்று அவருக்கு சுயினம் ஏற்பட்டது. அவரை வைத்தியசாலையில் அனுமதித்த வேளை எலும்பில் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்னம் அவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். மன்னர் தலைமன்னர் பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மன்னர் மறைமாவட்ட அருட்பணியாளரும் மன்னர் மடுமாதா சிறிய குறுமணத்தின் உதவி இயக்குநருமான அருட்தந்தை ஜனார்த்தனன் அடிகளார் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை தலைமன்னர் ஆலயத்தில் மாலை நேர திருப்பலியை ஒப்புக்கொடுத்த நிலையில் மீண்டும் தலைமன்னரிலிருந்து மன்னர் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மாலை 6:50 கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் மோட்டார் சைக்கிள் விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த குறித்த அருட்தந்தை மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். சடலம் தற்போது மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் மனைவி ஒருவரையும் அவரது 2 பிள்ளைகளையும் காணவில்லை என்று கணவர் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் 32 வயதான அப்ராமி என்னும் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளான 11 வயதுடைய ஹம்சனா, 8 வயதான சன்சிகன் ஆகிய இருவரையே கடந்த வியாழக்கிழமை பாடசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இருப்பினும் குறித்த 2 மாணவர்களும் பாடசாலைக்கு செல்லவில்லை என்றும் மனைவி வீடு திரும்பவில்லை என்றும் அத்தோடு தானும் உறவினர்களும் பல இடங்களில் தேடிய நிலையில் அவர்கள் மூவரும் வீடு திரும்பவில்லை என்று கணவன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மனைவியையும் 2 பிள்ளைகளையும் காணவில்லை என்று கணவர் வவுனியா காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் முறையான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்று இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் துரதிருஷ்டவசமான சூழலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இவ்வாறான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதால் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன வலியுறுத்தியுள்ளார். பிரபல மொடல் பியூமி ஹம்சாலினால் விற்பனை செய்யப்படுகின்ற கிரீம் தொடர்பில் சமூகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பியூமி ஹம்சாலி
விற்பனை செய்கின்ற கிரீம்கள் பதிவு செய்யப்படவில்லை என்று தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை அண்மையில் தெரிவித்திருந்தது. இதனிடையே நாட்டில் அழகு சாதன பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட கட்டமைப்போ அல்லது குறிப்பிட்ட சட்டமோ தற்போது இல்லை என்றும் தெரிய வருகின்றது. இதன் காரணமாக பதிவு செய்யப்படாத பொருட்களுக்கு எதிராக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதன் ஊடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்துச் செல்வதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியுமானால் நிச்சயமாக நாம் பெற்றுக் கொடுப்போம். மக்களின் வரிப்பணத்திலேயே சம்பளம் வழங்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதன் ஊடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்துச் செல்கின்றது. நாட்டின் வரிப்பணம் முழுவதனையும் சம்பளம் வழங்குவதற்கு செலவிட முடியாது. ஏனெனில் வரிப்பணம் முழுவதையும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு செலவிடுவதன் மூலம் நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது. எனவே தற்போதைய நிலையில் முன்னெடுக்கப்படுகின்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளானது அரசியல் பழிவாங்கல் ஏற்பாடாகும் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 27,755 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் டெங்கு நோயினால் 10 இறப்புகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் 13 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.